हेलो गाइस वेलकम टू VML Facts फ्रेंड्स உலகத்தியே பயமுறுத்துற ஒரு எக்ஸ்பெரிமென்ட் இருக்கு அந்த எக்ஸ்பெரிமென்ட் பத்தி இப்ப வரைக்கும் கூட பேசிட்டு இருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமென்ட் முடிவுல சோதனை செய்யப்பட்ட அவங்களே அவங்களோட உடம்பை பிச்சி ஒரு கொடூரமான ராட்சசன் மாதிரி அவங்களே சாப்பிட்டாங்க அந்த எக்ஸ்பெரிமென்ட்டை நீங்க பார்த்தா கூட பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமென்ட் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த பயங்கரமான எக்ஸ்பெரிமென்ட்டை எதுக்காக பண்ணாங்க கூட தெரிஞ்சுக்க போறோம் फ्रेंड्स இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் फ्रेंड्स युद्धத்துக்கு போற ஆர்மி அவங்க தூங்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க ஏனா எல்லாருக்குமே தூக்கம்ன்றது ரொம்பவே முக்கியம் ஆர்மி தூங்குற டைம்ல எதிரி நாட்டுங்க அட்டாக் பண்றதுக்கு வரதால சோல்ஜர்ஸ் யாருமே தூங்காம இருக்கணும்னு முதல் முறையா ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கறாங்க யாராவது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணனும்னா மனுஷனோட DNA ஒத்து போற முதல்ல குரங்கோட இல்லனா எலிகளோட சோதனை பண்ணணும் ஆனா ரஷ்யா கவர்மெண்ட் அதையும் தாண்டி டைரக்டாவே மனுஷங்களோட டெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சாங்க அதனாலயே எதிரி நாட்டோட கைதிகளை இந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு ஒத்துக்க சொன்னாங்க அப்படி ஒத்துக்கிட்டா அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொன்னதால 5 பேர் இந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் இவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல விட்டுட்டு அந்த ரூம்ல ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அது மூலமா பார்க்குற மாதிரி ஃபுல்லா செட் பண்ணாங்க ஏனா அந்த டைம்ல CCTV கேமரா எல்லாமே இல்லாத காரணத்தால அந்த கண்ணாடி மூலமா பார்க்கலாம்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறத கேட்கணும்னு உள்ள ஒரு மைக் கூட செட் பண்ணாங்க கூடவே அவங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடு தண்ணி கூடவே பாத்ரூம் எல்லாமே செட் பண்ணி தான் வச்சாங்க எக்ஸ்பெரிமென்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 3 நாள் வரைக்கும் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபேமிலி பத்தி ஃப்ரெண்ட்ஸ் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா 4வது நாள் கொஞ்சம் சோகமா பேச ஆரம்பிச்சாங்க 5வது நாளா ரொம்பவே வித்தியாசமா இங்க வரதுக்கு நீதா காரணம்னு அவங்கக்குள்ளேயே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் எல்லாரும் கவனிச்சாங்க அவங்க எல்லாருக்குமே ஆக்ரோஷம் அதிகமாயிருக்குன்னு 6வது நாள் இருந்து அவங்க கூடயே பேசறது நிறுத்திட்டாங்க அவங்களே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களோட மென்டல் ஸ்டேஜ் சரியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி 9வது நாள் திடீர்னு ஒருத்தர் அதிக சவுண்டோட கத்த ஆரம்பிச்சாரு ஆனா எதுக்கு அந்த மாதிரி கத்துறாருன்னு யாருக்குமே தெரியல ஒரு கட்டத்துல அவர் கத்துறது நிறுத்திட்டாரு எந்த சவுண்டுமே இல்ல ஒருவேளை இறந்துட்டாரோன்னு நினைச்சாங்க ஆனா கண்ணாடி மூலமா பாக்குறப்போ அவர் கத்திக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா சவுண்ட் எதுவும் வரல அப்பதான் கவனிச்சாங்க அவர் கத்துனதால அவரோட கழுத்துல வோக்கல் கட் ஆயிருக்குன்னு இதை விட பெரிய விஷயம் என்னன்னா உள்ள இருக்கிற மத்தவங்க எதுவுமே நடக்காத மாதிரி மிச்சம் எல்லாருமே இருந்தாங்க அன்னைக்கு நைட் 1 மணிக்கு மேல சம்பந்தமே இல்லாம 2 பேர் கத்திக்கிட்டு அவங்க படிக்கிற புக்கை கிழிச்சி அங்க இருக்கிற கண்ணாடியிலே ஒட்டிட்டாங்க அப்பத்திலிருந்து தான் சயின்டிஸ்ட்னால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கவே முடியல இது நடந்து 10 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிறது கூட நிறுத்திட்டாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கவும் முடியல கூடவே கேட்கவும் முடியல கிட்டத்தட்ட எல்லாருமே செத்துட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க ஃபைனலா கன்ஃபார்ம் பண்றதுக்காக உள்ள அனுப்புற ஆக்சிஜனை செக் பண்ணப்போ 5 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ள இழுத்துருக்குன்னு தெரிஞ்சது அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்கன்னு 14வது நாள் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத காரணத்தால உள்ள போகணும்னு டிசைட் பண்ணாங்க அப்போ மைக்ல நாங்க சோல்ஜரோட உள்ள வரோம் நீங்க டோர் கிட்ட இருந்தா சுற்றுவோன்னு சொன்னாங்க உள்ள போறதுக்கு டோர் ஓபன் பண்ண உடனே உள்ள இருக்கிற கேஸ் எல்லாமே வெளியே வந்துடுச்சு அதே மாதிரி வெளியில இருக்கிற கேஸ் எல்லாம் உள்ள வந்துடுச்சு அதனாலேயே அந்த 5 பேர் பெருசா கத்தி எங்களுக்கு கேஸ் திரும்ப வேணும்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு எல்லாமே அப்படியே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்பு பார்க்கறதுக்கு அவங்களோட உடம்பு எல்லாமே இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே வெளியில தெரியுது அதை பார்த்த உடனே சயின்டிஸ்ட் அப்புறம் சோல்ஜர்ஸ் கூட ரொம்பவே பயந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவங்க சாப்பாடுக்கு பதிலா அவங்களோட ஸ்கின்னு அப்புறம் அவங்களோட பார்ட்ஸையே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை பார்த்த உடனே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாலும் அவங்க சோல்ஜர்ஸையே தாக்குறாங்க எங்களை வெளியில கூட்டிட்டு போவாதீங்க எங்களுக்கு கேஸ் திரும்ப வேணும் இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவங்களை எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனாலும் மயக்க மருந்து 3 மடங்கு கொடுத்தா கூட அவங்க தூங்க மாட்டேன்றாங்க ரொம்பவே கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரையுமே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட ஒருத்தரை தவிர மிச்சம் எல்லாருமே இறந்துட்டாங்க ஆனா சயின்டிஸ்ட் அந்த ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவு என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல நீ சொல்ற பதில தான் இருக்கு அங்க என்னதான் ஆச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவு என்னதான் எழுதுறது ஏன்னா நீ மட்டும்தான் கடைசியில சொல்ற பதில தான் இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவு அதனாலேயே சொல்லுன்னு சயின்டிஸ்ட் கேட்டிருக்காரு அப்போ அந்த ஒருத்தர் உங்களுக்கு இன்னுமா புரியல உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா எல்லாருமே ஒரு மிருகம் மாதிரி ஆவாங்க அதுதான் நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க நாங்க தான் அந்த மிருகம்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த ஒருத்தரும் இறந்துட்டாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முழுசாக மூடிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.